அது போறப்ப செக் பண்ணுவோம். உங்களது இருந்ததுன்னா பாக்கெட்ல வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் வணக்கம். இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து தமிழ் அவரோட டெபியூ மூவி. ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். பட் வெற்றிகரமாக இன்னைக்கு அவரோட படம் தொடங்க போகுது இந்த நல்ல நாளில். அண்ட் இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் வந்து விஜய் அவங்க வந்து மரிஜுவானான்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அண்ட் தமிழ்னு சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் சிங்க் ஆச்சு. என்னென்னா என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கதை திரை கதை வசனம் மேக்கம்னா என்னோடய பேரும் தமிழ் தான், ஒரு ஆஸ்பைரிங் டேரக்டர். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த படத்தில் கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டராக மாறி இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் வரணும் நான் வாழ்த்துக்கிறேன். அண்ட் லவ்லி டு சி யூ ஆல் இயர். அண்ட் நிறைய பேரை இங்கே வந்து சந்தித்தேன், புகழ் எல்லாமே வந்திருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் இந்த மூவி கிடைக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் நல்லபடியாக வரணும் நான் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது இந்த 9th வந்து என்னோடய ப்ராஜெக்ட் ஃபால் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ. தமிழ் தியாகராஜன் என்னோடய முதல் படம் இது. கேமராமேன் சரவணனுக்கு வந்து என்னுடைய முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பாதையை வந்து எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அண்டு எம்டி விஜய் அண்ட் எம்டி ஆனந்த், இவங்க ரெண்டு பேர் இல்லைனா என்னுடைய முதல் படத்துக்கான அந்த படி வந்து அங்கே தான் இருந்திருக்கும். ஸோ மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் எம்டி விஜய் அண்டு எம்டி ஆனந்துக்கு. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து மேரேஜ் ஒன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய செகண்ட் ப்ரொடக்ஷன். அண்டு ஜூனியர் எம்ஜிஆர் அண்ணன் மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு. பார்க்கும்போதே தெரியும் பயங்கர சப்போர்ட்டில் தான் இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அந்த படத்துக்கான அடுத்த லெவலில் கொண்டு போகிறதுக்கான ஒரு ஊந்துதலாக அவர் இருந்திருக்காரு. அண்டு பர்சனலாகவும் சரி ஃபீல்ட்லேயும் சரி மிகப்பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்காரு. அண்டு க்ரிஷா குரூப் நிஜமாகவே சொல்லப்போனால் வந்து மற்ற எல்லா விஷயத்துலையுமே வந்து கதை எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ கதைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறது ரெடியாக இருக்கேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இவங்களுமே எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்க. அண்டு என்னுடைய மனைவி புனிதவதி, இது உள்ள வர்றதுக்கான மிகப்பெரிய காரணமும் அவங்க தான். அண்டு இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் ஹிட்லர், உதயராஜ், சில்மிஷன் சிவா, அண்ட் மிகப்பெரிய ஒரு ஆனந்த் ஆனந்த் பாபு சார் இதில் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் பத்துவை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கம். ஜூனியர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் ஐயா அவரோட கிராண்ட்சன். ஸோ இந்த படம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால் வந்து ஆனந்த் வந்து மருஜ்வானா அப்படின்னு ஒரு படம் பண்ணார். ஸோ அந்த படத்துலேயே வந்து நான் பண்ண வேண்டியது, பட் அந்த கான்டாக்ட்ஸ் அது எல்லாமே மிஸ் ஆனனால அவர் என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல. ஸோ அவருக்கும் என்ன கான்டாக்ட் பண்ண முடியாதனால ஒரு விதமாக அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கான்டாக்ட் நம்பர்லாம் தேடி அண்ணன் நீங்கள் வந்து இந்த படம் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ தமிழ் எம்டி விஜய், எம்டி ஆனந்த் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சப்போர்ட்டிவாக பண்ணணுன்றதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க கதை சொன்ன உடனே வந்து ஓகே சொல்லிட்டேன். ஸோ இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்.
ஒரு நிமிஷம் இந்த கதை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் நாங்கள் எடுக்கிற விதமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா இவர் இந்த மனுஷன் வந்து எப்படின்னா வந்து தூங்க விட மாட்டாப்புல, அண்ட் படம் எடுக்கிற மாதிரியே தெரியாது. அதாவது அது பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். அண்ட் இட் வில் பி லைக் ஒரு நல்ல கதை. அண்ட் நிச்சயமாக தியேட்டரில் தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். And thank you once again for giving me this opportunity for acting as a lead in this film. And last ah solnu appadina vandu Krisha Kurup, so avanga nariya padathla paathirupinga, like avanga performance ellame vandu first Goli Soda 2 nadichanga, adukapram clap in or movie nadichanga, so adala la vandu athlete ah irukradala vandu enala nanche paaka mudiyadhu actually. So avanga vandu adukaga training eduthu, and she was like அந்த பெர்ஃபார்மன்ஸே லைக் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்கள பேசும்போது அவங்க கதை, ஸோ தமிழ் சொல்லிட்டு இருந்தார். ஸோ கதை கேட்டோடனே அவங்க வந்து ஷி வாஸ் இம்ப்ரெஸ் அண்ட் ஷீ செட் ஓகே அப்படின்னு. ஸோ தேங்க்யூ ஃபார் பீங் வித் அஸ். அண்ட் ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் க்ரிஷா குரு. ஃபர்ஸ்ட்லி தமிழ் சருக்கு பெரிய தேங்க்ஸு, பிகாஸ் அவர் மூலம் தான் எனக்கு இந்த படம் கிடச்சிருக்கு. அண்ட் இந்த படத்தோட என்னோடய கேரக்டர் பேர் மதி. ஸோ நான் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பண்ணுறதுக்காக. இதோட கேரக்டராக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், நிஜமாகவே லைக் கேட்கும்போதே பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் தோ வி ஆர் ஹியர் நவ், இன்னைக்கு பூஜை போட்டுச்சு, நாளையிலேருந்து வி ஆர் ஸ்டார்டிங் ஷூட்டிங். ஸோ உங்களை எல்லாரோடய பிளெஸ்ஸிங்ஸ் தேவையாக இருக்க, விஷஸ் தேவையாக இருக்க, இந்த என்தூசியாசம் நமக்கு வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேவையாக இருக்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் டு தி மீடியா பீப்புள் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் ஜாயினிங் அஸ் ஆன் திஸ் ஆஸ்பிஷியஸ் டே. தேங்க்யூ. தேங்க்ஸ். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து இதுக்கு முன்னாடி மரிஜுவானான்ற படம் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய ரைட்டிங்கில், இதில் வந்து நான் திரைக்கதையும் வசனமும் எழுதிட்டுருக்கேன். ஸோ தமிழ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு எம்டி விஜய். அவர் வந்து என்னுடைய முதல் படத்தை தயாரித்தார். அவரே இப்போது இரண்டாவது படம் வந்து தயாரிக்கிறாரு, ப்ரொடக்ஷனில் வெளியாக போகுது. அப்புறம் ஜூனியர் எம்ஜிஆர் சார் வந்து இதில் வந்து லீடாக பண்ணுறாரு. ஸோ அவர் டிஃப்ரெண்ட்டான ரோல் நான் பண்ணியிருக்கேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேடம் கிஷா குரூப் அவங்களுக்கும் வந்து ஒரு சவாலான ஒரு ரோலாக இருக்கும். ஒரு பெண் நினச்சா, ஒரு பெண் வந்து அடிச்சுட்டு தான் அடித்து சமாளிக்கிறத விட மூளையை வச்சு எப்படி அவள் தப்பிக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஸ்கிரிப்டில் நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டைலாக்லாம் வந்து டிஃப்ரெண்ட் மோடில் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய எழுத்தில் இது ரெண்டாவது படம். ஸோ கண்டிப்பாக வந்து அப்புறம் தமிழை சொல்லி ஆகணும், ஏன்னா அந்த நாட் கொண்டு வந்தார் தமிழ். ஸோ அந்த நாட் வச்சு எதாவது பண்ண முடியுமா சார்? ஏன்னா உங்கள் ஃபஸ்ட் படம் பார்த்துருக்கேன், அதில் வந்து ஸ்க்ரீன் ப்ளேவும் டைலாகும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ ஓகே பண்ணலாம், ப்ரொடக்ஷன் சைடில் நீங்கள் பேசுங்கள், நம்ம பண்ணலாம், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் சொல்லி அது பேசி அவ்வளோ தூரம் நல்லா வந்திருக்கு. இதில் வந்துட்டு ஆனந்த் பாபு சார் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் பண்ணுறாரு, அண்டு ஹிட்லர் பண்ணுறாரு, அண்டு சில்மிசம் சிவா அவரை நான் தான் வந்து சஜஸ்ட் பண்ணேன் இவர்கிட்ட. பார்த்தா அது வந்து சில்மிசம் சிவா இவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கார். சூப்பராக ஓகே, அது ஒரு மாதிரி போர்வையாக வருது அப்படின்னும்போது அதை நம்ம எடுத்துக்கணும். அவரை நான் அவரையும் வந்து ஒரு காமெடி ரோல் பண்ணியிருக்கார், பண்ண போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு உதயா, அவர் வந்து சின்ன வயசுலேருந்து படம் பண்ணிகிட்ருக்காரு உதயராஜ். ஸோ அவரும் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. காதல் சுகுமார் அண்ணன் எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு எப்படி காமெடி எப்படி வந்து கலக்குவார்னு. ஸோ இதில் வந்து அவருக்கும் இதுலேயும் ஒரு காமெடி ரோல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே பெரிய சிங்கர் அண்ட் டான்ஸர். ஸோ அந்த விஷயத்த எல்லாமே வந்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வந்து இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும். மரிஜுவானாவுக்கு அப்புறம் இது என்னோடய எழுத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டாக இருக்கும். கண்டிப்பாக அது வந்து நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். பூஜை நல்லபடியாக முடிஞ்சுட்டு இங்கே வருகை தந்த ஜி மோகன் சார், அப்புறம் என்னுடைய குரு டானாகரன் தமிழ் சார், ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். புகழ் சார், ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு சின்ன டீம் பண்ணுறாங்க, ஒரு எதுவுமே இல்லாமல் எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு வெளிச்சம் இருந்தால் தான், கண்கள் இருந்தால் தான் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும், ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். அது மாதிரி உங்கள் கண்கள் இருந்தால் தான் நாங்கள் ஜொலிக்க முடியும். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்காகவும் நான் உங்கள்கிட்ட அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஹாய் மக்களே, நான் உங்கள் சில்மிச சிவா. ஐயா பத்திரிகை நண்பர்களே, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் இங்கே வந்தது. உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜூனியர் ராமச்சந்திரனுக்கும் எம்டி ஆனந்த் அண்ணனுக்கும் தமிழ் அண்ணனுக்கும் நான் இங்கே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
இந்த பட பூஜையில் கலந்துகிட்டு பெரிய பெரிய ஆட்கள்லாம் நடிக்கிற இடத்துல நமக்கும் ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் நிறைய எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே இருக்கணும். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் எங்களை இவ்வளோ தூரம் வர வச்சுருக்கு. இதில் கேமராமேனாக அண்ணன் தான் பண்ணுறாரு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ.